ஃபைனல் இயர் அப்படின்னாலே நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்றது எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ப்ராஜெக்டை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏன்னா தானோன்னு பண்ணுறவங்க இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டெிகேட்டடாக பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷனுக்கு டெடிகேஷனால் நிறைய பேர் டயர் ஒன் டயர் டூ கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆனதுக்கான ப்ரூஃபும் வி ஹேவ் யார் ஹேவிங் ஓகே ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட எக்ஸ்போஷர் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் டிவைஸ் பற்றின நாலேட்ஜ் வந்து நமக்கு நிறையா ஆகும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் த அகடமிக்ஸ் ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்றது இப்போது எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எஃப்டிஏ அப்படின்றது நம்ம எந்த மூளையை நம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தனாலும் ஏதாவது மெடிக்கல் டிவைசஸ் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டிஏட்ட தான் அதுக்கு ப பர்மிஷன் வாங்கி இப்போ சப்மிஷன் பண்ணி நம்ம ப்ரோட்டோடைப்பை நம்ம பப்ளிகேஷன்ஸை நம்ம ப்ரோட்டோடைப்பை மார்க்கெட்டுக்கு பப்ளிஷ் பண்ணணும் எஃப்டிஏ அப்ரூவலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் நேஷனோட அப்ரூவல் இருக்கணும் அந்த நேஷனோட மார்க்கெட்டில் அந்த ப்ராடெக்ட் வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா இந்த கடந்த ரெண்டு இயராக வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் டூ தௌசண்ட் அந்த எக்ஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் ஃபைனல் இயர் அப்படின்றது எந்த மந்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே அந்த பீரியடில் தான் வரும் இல்லையா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏப்ரல் மேயாக இருக்கட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் மேயாக இருக்கட்டும் இந்த ரெண்டு இயர்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டிவைசஸோட எக்ஸ்போஷர் தட் இஸ் மெடிக்கல் டிவைசஸ் மார்க்கெட்டுக்கு வந்ததோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த பேண்டமிக்னால் பாதிக்கப்பட்டதுனால மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து ஆன்லைனில்லாம் நடந்தது மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் ஏபிள் டு கெட் டுகெதர் இல்லையா ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது நிறைய பேர் கவனமாக பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுனால மெடிக்கல் டிவைசஸ் அப்படின்றதோட கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமாக ரொம்ப ரொம்ப கம்மியாகுது ஸோ இதில் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் என்ன அப்படின்னா

ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸை தான் ஸ்டூடண்ட்ஸோட ப்ரோட்டோடைப் சப்மிஷனை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபர் ஃபர்தர் எக்ஸாமின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு அவங்க ப்ராடக்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இது கம்பெனி மூலிமா வந்திருக்கலாம் இல்லை அந்த இன்ஸ்டியூஷன் மூலியமாக வந்திருக்கலாம் இல்லை அந்த நேஷன் மூலிமா வந்திருக்கலாம் அந்த பர்டிகுலர் சப்மிஷன் எக்ஸ்பெஷலி யாரால் மேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா யாவையா மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் யாரால் மேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ எந்த வேர்ல்டில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் அப்படின்னு எடுத்துவிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதோட சப்மிஷனை வச்சு தான் மெடிக்கல் டிவைஸஸோட கவுண்ட் அதிகமாக இருந்துருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு நான் சொல்ல வரல சிக்ஸ்டி பர்சென்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டாக அப்ரூவ் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்டாக விட்டுருக்காங்க அது கம்பெனி மூலியமாக இருக்கலாம் இன்ஸ்டியூஷன் மூலியமாக இருக்கலாம் அதோட கவுண்ட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஃப்டிஏவும் இதுக்கப்புறம் வரக்கூடிய இயரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி நேஷன்ஸோட இந்த மெடிக்கல் டிவைசஸ் அப்ரூவல் கொடுக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை இதுக்கப்புறம் வரக்கூடிய இயர்லேயாவது மெடிக்கல் டிவைசஸோட கவுண்ட் வந்து அதிகமாகணும் அப்படின்னு ஏன்னா இப்போ நிறையா டிவைசஸோட கவுண்ட் கம்மியானதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தேர் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் த ரிசர்ச் தேர் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டர் ஸோ அவங்க இது பண்ணி அவங்களே வந்து ப்ராடக்ட்டை வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ஃபர்தரை ஏதாவது அடாப்ட் பண்ணி ஃபர்தராக நம்ம மார்க்கெட்டில் விடலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த இதுதான் சரியான டைம் ஆக்சுவலாக சீக்கிரம் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி எக்ஸ்பெஷலி ஜியாக இருக்கட்டும் சீமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபிலிப்ஸாக இருக்கட்டும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி பேஸ் பண்ணி அவங்களோட அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு அதை ரை இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் அ பயோமெடிக்கல் இன்ஜினியராக நம்ம ஃபைனல் இயருக்கு இப்போ ஜூன் ஜூலையில் போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் இன்டு தி டயரோன் கம்பெனி அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ நம்ம இந்த நான் எடுத்த காரணம் முக்கியம் என்ன அப்படின்னா நிறையா பேர் நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டயரோன் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறது தான் இல்லையா ஸோ அந்த டயரோன் கம்பெனிஸ்க்கு ப்ளேஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய வேயாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத ஒரு உங்களோட உங்களோட ஐடியா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இது நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் சொசைட்டிக்கு எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்க போகுது வர்ற அடுத்த அட வர்ற ஏப்ரல் ஜூனில் தட் இஸ் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த ஆஃப் டூ தௌசண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அதுக்காக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதுக்காக அகடமிக்ஸே விட்டு பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அகடமிக்ஸே கையில் வச்சுக்கணும் அட் த சேம் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நம்ம இன்வால்வ் ஆகணும் ப்ராஜெக்ட்ஸை எதை பேஸ் பண்ணி பண்ணுனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏஐ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பற்றின பேசிக் விஷயங்களை நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க பைத்தான் அப்படின்றத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க தென் மெஷின் லேர்னிங் ஸோ இந்த மூணு கான்செப்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டோடைப்பாக க்ரியேட் பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக ஃபர்தராக அக்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுதான் ஸோ ஏனால் தானுன்னு நம்ம ப்ராஜெக்ட்ஸை பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸை இந்த மூணை பேஸ் பண்ணி இந்த மூணுமே இன்வால்வ் ஆகணுமான்றது கிடையாது இந்த மூணில் ஏதாவது ஒன்று இன்வால்வ் ஆகி ஒரு டைப்பாக கிரியேட் பண்ணணும் இந்த நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம ப்ராஜெக்ட்ஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் அக்கடமிக்ஸில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்றதுனால டிசம்பர் மந்த்துக்கு டிசம்பர் மந்த்தில் தான் அந்த ப்ராஜெக்ட்ஸோட டைட்டிலே சப்மிட் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் இப்போ ஃப்ரீயாக இருக்கிற டையத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ப்ராஜெக்ட்ஸில் ப்ராஜெக்ட்ஸுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏஐ பற்றி முதல்ல பேஸ் தெரிஞ்சுக்கோங்க ஏஐ பற்றின சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த ஏஐ ப்ரோக்ராமிங் எடுக்கணும்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை எம்எல் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் தென் நான் பைத்தான்னா என்ன அர்த்தம் பைத்தான் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் ஸோ இந்த மாதிரி சில எல்லாம் கேதர் பண்ணுங்கள் அதுக்கு ரிலேட்டடான மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்ணுங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இங்கே எப்படி ஏஐ டெக்னாலஜி அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த மூணு கான்சப்ட்ஸும் எப்படி அப்ளை பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள் அதுக்கப்புறமா சொசைட்டியில் நடக்கக்கூடிய காமன் ப்ராப்ளமத்தை எடுத்துக்கோங்க இப்போ எல்லா ப்ராப்ளத்துக்குமே தீர்வு இருக்கான்றது கிடையாது இப்போ கொரோனா மட்டும்தான் பிரச்சனைன்றது கிடையாது நிறையா மெடிக்கல் டிவைஸஸ் இன்னும் எக்ஸிஸ்டிங்காக தேவைப்படுது இல்லையா ஸோ மெடிக்கல் மெடிக்கல் அப்படின்றது ஹெல்த் கேர் அப்படின்றது அழியாத ஒரு இது ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட் ரெக்குவர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபர்தர் டெவலப்மெண்ட் சொசிட்டியில் இப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது சொசைட்டியில் எதுக்காக கஷ்டப்படுறாங்க ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் ரிலேட்டடாக எதுக்காக கஷ்டப்படுறாங்க ஈவந்தோ அது வந்து எக்ஸ்ட்ராடினரி டிவைசஸாக இருந்தாலும் சில விஷயங்களை டாக்டர்ஸ் எந்த இடத்துலலாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க எதை கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைசஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை யோசிங்க அலாங் வித் தேட் நீ கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிவைஸை இந்த மூணு கான்செப்ட்ஸையும் பேஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம யோசித்து பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் நீங்கள் டிசம்பரில் தான் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுன்றது கிடையாது இப்போயே டிசைட் பண்ணுங்கள் இப்போயே டிசைட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் நீங்கள் ஐடியாவை டிசைட் பண்ணுங்கள் எந்த கான்செப்ட்ஸில் பண்ண போகிறோன்றத டிசைட் பண்ணுங்கள் அதுக்கான பட்ஜெட்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்றத யோசிங்க அந்த எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றத டீம் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேக்கல்ட்டி சொல்லி தான் பண்ணணுன்றது கிடையாது திஸ் இஸ் அவர் ஜாப் ஏன்னால் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃபேகல்ட்டியை பனிஷ் பண்ணப்போ ஃபேக்கல்ட்டிய வந்து மேம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஏன்னா சம்பளம் வாங்க போகிறது நம்ம தான் இல்லையா ஸோ அதனால் இப்போயே ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத எடுத்து இந்த மூணு கான்செப்ட்ஸை டிசைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்களோ அப்போ இருக்கிற ஃப்ரீ டயத்தில் எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் டூயிங் ஆன் ஒர்க் ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண டிசம்பர் டிசம்பர் ஜனவரி டொன் தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்கிற தருவாயில வந்துட்டாலுமே கூட அதை எப்படி ஃபர்தராக எக்ஸிஸ் பண்ணுறது நம்ம எப்படி ப்ரோட்டோடைப்பை மாற்றுறது அந்த ப்ரோட்டோடைப்பை எப்படி சப்மிஷனுக்காக நம்ம மெடிக்கல் டிவைஸ் சப்மிஷனுக்காக அனுப்புறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அப்போ ஏப்ரல் மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி உன்னோட ரெசியூமில் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இதுதான் இந்த ப்ராஜெக்டை நான் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணேன் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத மாதிரி ரெசியூமில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இட் மேக் யூ அட்டென்ஷன் டு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த உன்னோட ரெசியூம் அணி வேறு கம்பெனிக்கு அனுப்புகிறதாக இருக்கட்டும் இந்த பர்டிகுலர் அட்டென்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் ஸோ தட் இஸ் வாட் ஐ அம் சேங் ஓகே ஸோ ஒரு டிவைஸை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ரா ப்ராஜெக்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நாலெட்ஜ் நிறைய கேதர் ஆகும் அட் த சேம் டைம் இந்த ப்ராஜெக்ட் உன்னோட லைஃப் உன்னோட ஜாபுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தட் இஸ் வாட் மை கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் மோஸ்ட் ஆல் த ஃபைனல் இயர்ஸ் எக்ஸ்பெஷலி ஸோ எல்லா ஃபைனல் இயர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே அதாவது இப்போ படிக்கிறவங்க கிடையாது வர்ற ஜூன் ஜூலையில் ஃபைனல் இயருக்கு என்ட்ராக போகிறவங்க இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் அ ப்ளேஸ்ட் இன் ரெப்ரூட்டட் கம்பெனி தட் இஸ் மோஸ்ட் ரெப்ரூட்டட் கம்பெனி லைக் ஜிஇஎம் சிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சி ஜிஇ சிமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே கவுண்டபிள் நம்பர்ஸ் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் ஆர் தேர் ஜிஇ சிமெண்ட்ஸ் ஃபிலிப்ஸ் ஸோ அப்போ அவங்க ஃப்ரெஷராகவே வந்து டயர் ஒன் கம்பெனியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்க ஸோ இஃப் யா ப்ரூவ் அன் த குவாலிட்டி